ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜாலில் நேற்று மட்டும் 71 பேருக்கு டெங்கு. ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று மட்டும் 71 பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. டெங்கு தொற்றால் நிலைமை கைமீறும் நிலையில் குடாநாடு தற்போதுள்ளது என்று மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக டெங்கு தொற்று தீவிரம் பெற்று வருகின்றது. ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் டெங்கு தொற்றை எதிர்கொள்வதற்காக சிறப்பு விடுதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று மட்டும் 71 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஒவ்வொருவரும் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தால் மட்டுமே இந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பல்கலை மாணவியின் மரணத்தில் சந்தேகம், போலீசில் முறைப்பாடு. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியொருவர் அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்து குடும்பத்தினரால் தெல்லிப்பிள்ளை போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குணரத்தினம் சுபீனா என்ற ஜாழ் பல்கலைக்கழக மாணவி மருந்து ஒவ்வாமையால் உயிரிழந்தாள் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே உயிரிழந்த மாணவிக்கு மருந்து ஒவ்வாமை என்று எதுவும் இல்லை, மாறாக அவருக்கு ஏற்றப்பட்ட ஊசி மருந்து தொடர்பில் எமக்கு எந்த விளக்கமும் வழங்கப்படவில்லை என்று முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாணவியின் இறப்புக்கு உடன் அறிக்கை தருக, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உத்தரவு. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியின் மரணம் தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்த்தன ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவி அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்து உயிரிழந்த மாணவியின் உறவினர்களால் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்தே மாணவியின் இறப்பு தொடர்பில் அறிக்கை வழங்குமாறு அசேல குணவர்த்தன உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஹெகலியவை கைது செய்க, அரசாங்கத்திடம் கூட்டு கோரிக்கை. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவை கைது செய்யுமாறு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் ஜேவிபியும் இணைந்து கூட்டு கோரிக்கையை முன்வைத்துள்ளன. 38 வகையான தரமேற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தமைக்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மருந்துகள் அனைத்தும் இந்திய கடலிலேயே இறக்குமதி செய்யப்பட்டன. இறக்குமதி செய்யப்பட்டவற்றில் 1 தொகுதி மருந்துகள் விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆதலால் கெகலியவை கைது செய்வதற்கு இந்த சான்றாதாரமே போதுமானது என்றும் அந்த கூட்டு கோரிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கெகலியவிடம் விசாரணை. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியவிடம் நேற்று விசாரணைகளை மேற்கொண்டது. கெகலியவின் இல்லத்துக்கு நேற்று சென்ற அந்த குழுவினர் இவ்வாறு விசாரணைகளை மேற்கொண்டு சாட்சியத்தை பதிவு செய்துள்ளனர். விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருந்த போது சட்டத்தரணிகள் குழுவொன்றும் அங்கு முன்னிலையாகியுள்ளது. இந்த விடயத்தில் முன்னதாக பலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொன்னாவளி மக்கள் எதிர்த்தாலும் சிமெந்து தொழிற்சாலையை அமைத்தே தீருவாராம் டக்ளஸ். எந்த திட்டம் வந்தாலும் அதை மக்கள் முதலில் எதிர்ப்பது வழமையே. ஆனால் பொன்னாவளியில் மக்களின் எதிர்ப்பினையும் மீறி சிமெந்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றவாறாக கருத்து தெரிவித்துள்ளார் கடற்தொழில் அமைச்சர். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் என்னுடைய கருத்து. புதிய திட்டங்கள் அறிமுகமாகின்ற பொழுது மக்கள் அதனை எதிர்ப்பதும் அது நடைமுறைக்கு வந்த பின்னர் அதனுடன் இணைந்து பயணிப்பதும் வலிமையான ஒன்றே. விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்த பின்னரே குறித்த பகுதியில் சிமெந்து தொழிற்சாலை அமைப்பது தீர்மானிக்கப்பட்டது. அந்த பகுதியில் சிமெந்து தொழிற்சாலையை அமைத்தால் குழந்தையின்மை ஏற்படும் என்று தெரிவித்தமை விஞ்ஞானபூர்வமற்ற கருத்தே. ஆதலால் அந்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியே தீருவேன். நித்திரை கொள்பவனை எழுப்பலாம், நித்திரை கொள்வனை போல் நடிப்பவனை ஒன்றும் செய்ய முடியாது என்றால், பொன்னாவளியில் சிமெந்து தொழிற்சாலை அமைந்தால் உவர்நீர் அங்கு உட்புகுவதோடு சூழல் சமநிலை குழம்பி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வாதாக அந்த பகுதி மாறிவிடும் என்று தெரிவித்து மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, கொண்டாட வேண்டியவற்றை விடுத்து வலைத்தளங்களுக்குள் எந்நேரமும் மூழ்காதீர்.
ஜாழ்ப்பாணத்தின் அருமை ஜாழ்ப்பாணத்தவர்களுக்கு புரியாது. சைவத்தமிழ் மக்கள் மத்தியிலும் கொண்டாடுவதற்கு பல விடயங்கள் உள்ளன. அவற்றை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் சமூக ஊடகங்களை கிளறி கொண்டிருக்காதீர்கள். இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சத்குணராஜா. நேற்று முன்தினம் சைவ மாணவர் சபை நடத்திய மார்கழி பெருவிழாவின் காலை அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மார்கழி பெருவிழாவில் தூர இடங்களிலிருந்து வந்து பலரும் சிறப்பு சேர்த்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தின் அருமை ஜாழ்ப்பாணத்தவர்களுக்கு விளங்காது. ஒரு பக்தன் எந்த காலத்தில் இருந்தும் பெறலாம், எப்படியும் பெறலாம். அதைத்தான் பெரிய புராணம் கூறுகின்றது. பெரிய புராணம் திருவாசகம் திருமுறைகள் ஆகியவற்றை ஒருங்கே கொண்ட தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டு இந்த பூமியில் பிறந்தது நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த முற்பயன். திருவாசகம் திருமுறைகள் போன்றவற்றை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வடக்கு காணிகள் விடுவிக்கப்படும், ஜனாதிபதி ஜாழ் வரும்போது சாத்தியப்படும், அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. ஜனவரி மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணம் விஜயம் செய்யும் போது வடக்கு காணிகள் விடுவிக்கப்படும் அல்லது காணி விடுவிப்பு தொடர்பில் பச்சை கொடி காட்டப்படும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜாழில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வனவள பாதுகாப்பு வன ஜீவராசி திணைக்களம் என்பவற்றின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் 11 கட்டம் இருந்தது. அதில் 4 கட்டமே பூர்த்தியாகியுள்ளது. ஏனைய கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் 100% சரிவரும் என்ற நம்பிக்கை உண்டு. உயர் பாதுகாப்பு வலயமாக படைத்தரப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க தொடர்ந்து முயற்சிக்கின்றேன். முடிந்தவரையில் காணிகளை விடுவிக்க நடவடிக்கைகள் எடுப்பேன். ஜனாதிபதி ஜாழ்ப்பாணம் வரும் வழியில் காணிகள் விடுவிக்கப்படும் அல்லது அது தொடர்பில் சாதகமான முடிவுகள் எட்டப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜனாதிபதியுடனான சந்திப்பில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என அமைச்சரிடம் கேட்டபோது, வடக்கில் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் நிறைய இருந்தமையால் நான் வடக்கில் தங்கியிருந்தேன், அதனால் சந்திப்புக்கு செல்லவில்லை. ஜனாதிபதியுடன் மக்களுக்காக தொலைபேசியில் கைத்து கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளேன். பல்வேறு தலைவர்கள் கைத்தும் உள்ளேன். என் கட்சி சார்பில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் கலந்து கொண்டார் என அவர் பதிலளித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தையிட்டியில் விகாரையை அகற்ற வலியுறுத்தி 2வது நாளாகவும் போராட்டம். தையிட்டியில் தமிழர்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விகாரணையை அகற்றுமாறு கோரி 2வது நாளாக நேற்று செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தன்னை காண்டிவன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அந்தமானில் காற்று சுழற்சி, வடக்கு கிழக்கில் மழைக்கு வாய்ப்பு. அந்தமான் கடலில் காற்று சுழற்சி காரணமாக வடக்கு கிழக்கில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியம் மற்றும் தென் அந்தமான் கடற்பிராந்தியத்தில் ஒரு காற்று சுழற்சியும், வட அந்தமான் கடற்பிராந்தியத்தில் ஒரு காற்று சுழற்சியுமாக நில நடுக்கோட்டுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் வெவ்வேறான காற்று சுழற்சிகள் உருவாகியுள்ளன. குறித்த 2 காற்று சுழற்சிகளும் தற்போது ஒன்றாக இணைந்து சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக இன்றுள்ள வானிலை அமைப்பின்படி வட மாநிலத்தில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. 2வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, சிறைச்சாலைகளில் சுகாதார வசதிகள் மிகவும் மோசமான தரத்தில், அம்பிகா சட்குணநாதன் விசனம். சிறைச்சாலைகளில் சுகாதார வசதிகள் மிகவும் மோசமான தரத்தில் இருப்பதாக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் விசனம் வெளியிட்டுள்ளார். மாத்தறை சிறைச்சாலையில் மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்ட 8 கைதிகள் ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு மேலும் 8 கைதிகள் மத்தியில் மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அம்பிகா சட்குணநாதன், சிறைச்சாலைகளின் சுகாதார வசதிகள் மிகவும் மோசமான தரத்திலேயே இருப்பதாகவும், எனவே ஏதேனும் நோய் தொற்று பரவல் ஏற்படும் போது கைதிகள் பெரும் ஆபத்துக்குள்ளாவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, என்ன நடந்தது என்று தேடிய ஆணைக்குழுக்கள் ஜார் செய்தது என கண்டறியவில்லை, சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் சுட்டிக்காட்டு.
இலங்கையின் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட அனைத்து ஜனாதிபதி ஆணைக்குழுக்களும் என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிவதற்காக உருவாக்கப்பட்டவையே தவிர ஜார் அதனை செய்தது என்பதை கண்டறிவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செய்திட்டம், எனவே தற்போதைய உண்மை மற்றும் நல்லக்க ஆணைக்குழுவும் அதனையே ஒத்த நடவடிக்கையா என கேள்வி எழுப்பியுள்ளது. உண்மை மற்றும் நல்லக்க ஆணைக்குழுவை சாய்ப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் முயற்சிகள் பாதிக்கப்பட்டோர் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் இதுகுறித்து ஜஸ்மின் சூக்கா தலைமையிலான சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் மேலும் கூறியிருப்பதாவது, இலங்கையில் ஜனதா விமுக்தி பெரமுனவின் அட்டூழியங்கள் இடம்பெற்ற 1989 ஜூலை மாத காலப்பகுதியில் கம்பகா மாவட்டத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட சார்ஜன் ரத்நாயக்கே இன்னமும் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஏனெனில் இலங்கையில் நியமிக்கப்பட்ட அனைத்து ஜனாதிபதி ஆணைக்குழுக்களும் என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிவதற்காக உருவாக்கப்பட்டனவே தவிர ஜார் அதனை செய்தது என்று கண்டறிவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. எது எவ்வாறாயினும் வலிந்து காணாமலாக்களுடன் தொடர்புடைய கடத்தல்காரர்களை அடையாளம் காண முடியும். ஆனால் 1989 அக்டோபர் மாதத்திலிருந்து அது பற்றி எவரேனும் விசாரணைகளை மேற்கொண்டனரா? குறிப்பாக 1989 காணாமல் போன நபர் ஒருவர் பற்றிய தகவல்களில் அவர் தமது காவலின் கீழ் இருந்ததாக இராணுவத்தினர் கூறுகின்றனர். அவ்வாறெனில் அந்த நபரை எவ்வித சாட்சியங்களுமின்றி காணாமலாக்கியது யார்? அக்கால பகுதியில் தலத்துவயா இராணுவமாவின் பொறுப்பதிகாரியாக செயற்பட்டவர் ஜார். அதனை கண்டறிவது அத்தனை கடினமானதல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகளில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நத்தார் ஆராதனை உரையில் அரசை கடுமையாக சாடிய ஆயர்கள், சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து போவது மிக மோசமானது எனவும் கடும் விசனம். நத்தார் தின ஆராதனை உரைகளின் போது இலங்கை ஆயர்கள் இருவர் அரசாங்கத்தை கடுமையாக சாடியுள்ளனர். நாட்டின் சுமார் 20 லட்சம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிய அதே வேளை பல லட்சக்கணக்கானோர் பண்டிகை காலத்தை குறிக்கும் வரலாற்று நிகழ்வை வரவேற்றனர். மக்களில் 15 மில்லியனுக்கும் 1.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை கூட உண்ண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் வேளையில் நாட்டின் ஆட்சியாளர்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஊழலுக்கு துணை புரிவதாகவும் அரசாங்கத்தை மிகவும் வெளிப்படையாக விமர்சிப்பவர்களில் ஒருவரான பேராயர் கர்த்தனார் மல்கன் ரஞ்சித் கூறியுள்ளார். வழிபாட்டாளர்கள் நிரம்பியிருந்த மற்றுமொரு தேவாலயத்தில் மற்றுமொரு சிரேஷ்டரும் உயர்மட்ட மதகுருவுமான ஆயர் வின்சென்ட் பெர்னாண்டோ கிறிஸ்துவுக்கு எதிரான அனைத்தும் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதாக தெரிவித்தார். சில மாதங்களுக்கு முன்னரான கணக்கெடுப்பானது நாட்டில் 80 லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை வாங்க முடியாது உள்ளனர் என்று காண்பித்திருந்த நிலையில் இப்போது அந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகிவிட்டது. ஊழல் மற்றும் ஊழல் சக்திகளை ஆதரிக்கும் ஒரு அரசாங்கம் எங்களிடம் உள்ளது. இது நாட்டை உலகின் மிக ஊழல் நிறைந்த நாடுகளின் முதல் பட்டியலில் வீழச் செய்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ரணிலே வேட்பாளர் அவருக்கே ஆதரவு அடித்து கூறுகிறார் டக்ளஸ். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவார் எனவும் தனது ஆதரவு அவருக்கு எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக பலர் போட்டியிடலாம், ஆனால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே உள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ரணிலின் வெற்றி மொட்டுவின் கையில் கூறுகிறார் விக்கி. மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலுக்கு சாதகமாக களமிறங்கினாலே அன்றி ரணில் விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் 2024 எந்த தேர்தல் எப்போது நடக்கும் என்பது தொடர்பில் ஜாருக்கும் தெரியாது. முதலில் பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று அதில் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் தற்போதைய ஜனாதிபதியை தொடர்ந்து இருக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டினால் ஜனாதிபதி தேர்தல் தான் முதலில் நடக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது.
அவ்வாறு நடந்தால் கூட நான்கு பிரதான கட்சிகளிலும் முக்கியமானவர்கள் வேட்பாளராக களமிறங்கக்கூடும். இவ்வாறு களமிறங்கினால் தனியொரு வேட்பாளர் 50% மேற்பட்ட வாக்கினை பெற்றுக்கொள்ள முடியாது போய்விடும். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஜனாதிபதியாக வருவாரா என்ற கேள்வி எழுகின்றது. ரணில் ஜனாதிபதியாக வர வேண்டுமா இருந்தால் மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சாதகமாக அமைந்தால் மட்டுமே ரணில் விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மைத்ரிபால உட்பட 10 எம்பிக்கள் தம்மிக்கவுடன் சந்திப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பிரபல வர்த்தகர் தம்மிக்க பிரேரோவுடன் 10 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அண்மையில் ரகசிய கலந்துரையாடலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனவும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு பின்னர் சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயற்படுவதாக அறிவித்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. தமது அரசியல் எதிர்காலம் குறித்து தம்மிக்க பிரேரோடவன் கலந்துரையாடிய போதிலும் கலந்துரையாடலின் பெரும்பாலான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிங்கள மக்களிடமிருந்து வடகிழக்கை பறிக்க சதி, பௌத்த சிங்களவர்கள் ஒன்றிணைய வேண்டும், சரத் வீரசேகர தெரிவிப்பு. நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களிடமிருந்து பறிக்கும் சதி நடப்பதாகவும் இந்நிலைமையை எதிர்கொள்ள சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை பௌத்த பேரவையின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் சுமார் 25,000 சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்தாலும் அந்த மாநிலங்களில் தற்போது ஒரு சிங்கள குடும்பம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களில் 52% வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் வெளியில் வாழ்கின்றனர். மகத்தான சிங்கள தேசமாக இருந்தும் வடகிழக்கு மாநிலங்களில் சிங்கள மக்கள் தமது உரிமைகளை இழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த மாநிலங்களில் 3 மாவட்டங்களில் சிங்கள பாடசாலைகள் இல்லை எனவும் இது ஒரு துரேசவசமான நிலை எனவும் இந்த நிலைமையை எதிர்கொள்ள சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டிவி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.